உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அபிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களை, இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் தாமதமாகும். ஏனென்றால் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதனால் எந்த காரியத்திலும் சிறிது தடைகள் வரும். வேலைப்பாடு மிகவும் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வருடம் ஏப்ரல் 13 வரை உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே குருபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வேலைப்பழு இருந்தாலும் அந்த வேலைப்பழுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே குருபான் இருப்பதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். ஆரம்பத்தில் சிறிது தடை ஏற்படுவதாக இருந்தாலும் 2 முறை முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக அது நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13 திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் முயற்சியினால் மட்டுமே அது நடக்குமே தவிர தானாக வந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். மாணவர்கள் 1-2 முறை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றபடி தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், காரிய வெற்றியை பெறுவார்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவியேறு பெற்று வேறு இடங்களுக்கு மாற்றல் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருடத்திலே ஏப்ரல் 29 பிறகு ஜூலை 12 வரை திருகணிதப்படி நடக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த 75 நாட்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். இந்த 75 நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற அந்த காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி. ஏப்ரல் 12 பிறகு ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக 5 இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த ராகு பகவான் 4 இடத்திற்கு வருகிறார். ஆகவே ஏப்ரல் 12 வரை உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி அவர்கள் நலம் பெறுவார்கள். ஆனால் ஏப்ரல் 12 பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாய்க்கு முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 11 இடத்திலிருந்து 10 இடத்துக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வருமானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்கள் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி, அதாவது கடன் வாங்கி நீங்கள் வீடு மனை வாங்க பெறுவீர்கள். அதன் மூலமாக ஓரளவு நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தானாக எதுவும் கிடைக்காது, முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். நீங்கள் அந்தஸ்தை நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால், ஒரு சனிக்கிழமை, அதாவது இந்த வருட ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த அபிஷேகம் ஒரு முறை செய்தால் போதுமானது. பிறகு பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். யோகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் இந்த வருடம் பெறுவீர்கள். இந்த வருடத்திலே ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக 5 இடத்திலிருந்து 4 இடத்திற்கு ராகுவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் ஏப்ரல் 12 பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற காளியம்மன் அல்லது துர்கையம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அந்த எலுமிச்சை மாலையானது 48 எலுமிச்சை அல்லது 72 அல்லது 108 எலுமிச்சை, இந்த வகையிலே நீங்கள் மாலை போட வேண்டும்.
ஒருமுறை மாலை போட்டுவிட்டு வந்தால் போதுமானது. இதன் மூலமாக இந்த மகர ராசியில் இருப்பவர்கள் நிச்சய வெற்றியை அடைவார்கள். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு சிறிது கஷ்டப்பட்டு பெறுவீர்கள். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய முயற்சி தான் அவசியம். மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. மகர ராசியை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வந்தே வாழ்க்கையில் நடந்தே தர வேண்டும். ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் சார், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும், இல்லைனா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேனா அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது தெரியவில்லை, நான் எப்படி ஏமாந்தேன், நான் எங்கே போய் சிக்கலில் மாட்டினேன், நான் எங்கே தப்பு பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியல சார், நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அது குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பதவிகள் இருக்கக்கூடியவங்க போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்ததுனே தெரியல சார், ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு, நான் இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன், என்னுடைய பணமெல்லாம் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு சார், நான் இத்தனை கோடி ரூபாய் போட்டிருக்கேன், ஒரு 300 கோடி போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், நான் 1 ரூபா 2 ரூபா பிரச்சனை, என்னோட பிரச்சனை தீர்க்க முடியுமானே எனக்கு தெரியல. இதில் மாதிரி பல விதமான இதேனும் ஒரு நன்மை நடக்குமா, ஒரு பெரிய மேஜிக் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அங்கே அமைகிறது. அப்படி என்ன சார் மகர ராசிக்கு பெரிய வெற்றி கிடைச்சாலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, பதிவில் தொடக்கத்திலே சொன்ன 4 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது நாள் வரையில் மகர ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னா, ஜென்ம சனி ஒரு பக்கம், ஜென்ம குரு ஒரு பக்கம், இந்த 2 கிரகமும் ஒரே இடத்துல இருந்து உங்களை ஆட்டி படைச்சது. அதோடு மட்டுமல்லாது உங்க ராசியில் இருந்து வந்த சனி பகவானுக்கு 5வது வீடாகிய ரிஷபத்தில் இருந்த ராகு கோடு திரிகோண தொடர்பில் இருந்தார். சனிக்கு வேற குணாதிசயங்கள், ராகுக்கு வேற குணாதிசயங்கள், ரெண்டும் சனியும் ராகுவும் பகை கிரகங்கள். அப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் ராகு பகவான் அதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணி விட்டுருவார். நிறைய மகர ராசி அன்பர்கள் நல்லது நினைச்சு ஒரு விஷயத்தை தொடங்கி இருப்பீங்க, புள்ளியார் பிடிக்க குரங்கா மாறின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மகர ராசி அன்பர்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறி போயிருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த கிரக அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் தான் காரணம். சார் இப்போ மட்டும் 2022 எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கவலை வேண்டாம், மகர ராசி என்பர்களே 5வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி, ஜனவரி பிப்ரவரி 2ஏ மாதம் தான் குடுகுடன் ஓடி போயிடும். ஸோ மார்ச் மாதத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய 10 மாதங்கள் ரொம்ப அற்புதமான மாதமாக வருடமாக உங்களுக்கு மகர ராசிக்கு அமையும். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு மேஷமாகிய கேந்திரஸ்தானத்துக்கு 4வது வீட்டுக்கு வந்து விடுகிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, மகர ராசியை பொறுத்தவரையிலே அந்த உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிற்கு கடகத்தை தனித்து பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த 7ஆம் பாவத்திற்கு 9வது பாவத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 7க்கு 6வது வீட்டையும் 9வது வீட்டையும் குரு பார்க்கிறார். இப்போ 9வது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நியாயமா மகர ராசிக்கு என்னெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டியது இருக்கோ அந்த பாக்கியங்கள்லாம் கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு கல்யாணமாகணும், திருமணங்கள் நடக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், தாய் தகப்பனுங்கிற அந்த பதவிகள் கிடைக்கணும், பெற்றோருங்கிற தகப்பன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் கிடைக்கணும்,
அல்லது வேலை செய்யற இடத்துல ஒரு நல்லது நடக்கணும், வேலை செய்யற இடத்துல இடமாற்றங்கள் தேவைப்படுது, அல்லது வேலை செய்யற இடத்துல கூடிய தொந்தரவுகள் குறையணும். இப்படி உங்களுக்கான பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போ இந்த ராகு கேதுடைய பிடியில் இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மகர ராசி அன்பர்கள் வெளியில வந்துடுறாங்க. அது வந்துட்டாலே போதுமானது. மகர ராசி அன்பர்களே, பணங்காசை பத்தி எந்த விதமான குறையும் உங்களுக்கு இருக்காது. பண பற்றாக்குறைகள் நீங்கும். காரணம் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செய்கிறார். அது அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, அரசாங்க வேலை, எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகள், போட்டிகள், எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், மனக்கவலை, ஆரோக்கிய குறைவு, மனசில் இருக்கக்கூடிய பயம், எதுவாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த 2022 அமைகிறது. அப்போ எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, சனி கிரகத்திற்குரிய 8/17/26 அதே போல மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 டோட்டலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் எண் தான் வரும். இந்த வருஷத்தின் முதல் நாளினுடைய கூட்டுத்தொகையே 8ஆம் எண் தான் வரப்போகுது. பொதுவாகவே இந்த 6ஆம் எண் வந்து 8ஆம் எண்ணிற்கு நட்புரீதியான எண் தான். அதோட 8ஆம் எண்ணினால ஒரு சில டிலேஸ் வந்து 6ஆம் எண்ணிற்கு உருவாகலாமே ஒழிய 6ஆம் எண்ணினால் எந்தவித கெடுபலன்களும் உங்களுக்கு உருவாகாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் குட் இயர். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வருடம், அதே சமயத்தில் கெடுதல்கள் பெரிதாக கொடுத்திராத வருடமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப காலதாமதமாகி ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடந்துடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஜாப் எனக்கு அமையவே மாட்டேங்குது, மேரேஜ் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும்னு பார்க்குறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார இது எல்லாத்துக்கும் ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கீங்க இல்லையா. சனிங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மந்தக்காரகன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக தான் நகருவார் அவர். சூரியனுடைய கிரக கோள்கள் வரிசைகளில் சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக, அவர் தான் அதிகமான காலகட்டத்தையும் எடுத்துக்குவார். ஒரு ராசி மண்டலத்துலேருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குவார். அது போல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கவே போகுது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது இன்னும் அபரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த 2022 நீங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து கொள்ளணும்னு தான் இவ்வளோ முன்கூட்டியே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வருஷ பலன்கள் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இந்தந்த விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி செய்யும் பொழுது ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 5, 14, 23 என்ற தேதிகள், அதே போல் 6, 15, 24 இந்த தேதிகள், இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்கள் நடந்தேறும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு நீல நிறம் எந்த ஷேடாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அடர் நீளமாக கூட இருக்கலாம். அதே போல் பச்சை நிறம், வெள்ளை நிறம்,
இந்த நேரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா சனியின் நிறமே அதுதான். ஏற்கனவே ஒரு டார்க் சிறுக்கும் போது இன்னும் போய் அதில் போய் டார்க்கை போய் அடித்து சேர்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்சவரை பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதுலேயும் குறிப்பாக ப்ளூ, க்ரீன், ஒயிட். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை. மேற்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனமாகட்டும், இந்த திசைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நீலக்கல், ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தரமிக்க ஸ்டோனாக வாங்கி அணியணும். அது வந்து கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டோன், ஜெம்ஸ்டோன். அது தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ஒரு ஸ்டோன் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஏன்னா தரம் இல்லாத கற்களை வாங்கி போடும்போது தோஷங்கள் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் தான் மிஞ்சும். ஆனால் முடிந்தவரை ரொம்ப ஒரு தகுந்த நபர்களிடம் இருந்து நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கி போடும்போது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்.